ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. நம்ம ஃபைனலி இந்த கோயில் நான் சொன்ன கோயில் இதுதான். ஸோ இங்கேருந்து நான் உங்களுக்கு மேலே ஏறி காட்டுறேன், இதோட ஆங்கிள் வியூ காட்டுறேன். இதுதான் அந்த கோவில். ஸோ இங்கே நிறைய பாத்வேலாம் இருக்குது, நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய டீம்லாம் வந்திருக்காங்க, எல்லோ கேப் போட்ட டீம்லாம் வந்திருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் இங்கே ஒரு சின்ன கேங் சிட்டப் போட்டிருக்கு. ஸோ இதுதான் வியூ, இதுதான் ஆங்கிள். அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி காமாக இருக்குது. ஃபுல்லாக அந்த ராக்ஸில் கட்டப்பட்ட ஸ்டாச்சுஸ் தான் ஃபுல்லாக. ஸோ இங்கேருந்து பாருங்கள், அந்த டீம் வந்து லைக் ஃபோட்டோகிராஃபி ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் இறங்கி போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், அந்த டீம் தான் வந்திருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம இது முடிச்சிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைவ் ரத்தன்ஸ் போவோம். ஸோ ஃபைவ் ரத்தன்ஸ்க்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பஞ்ச ரத்தன்ஸ். ஸோ இதில் வந்து அஞ்சு விதமான தேர் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். மகாபலிபுரத்துக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு பெரிய ராக்கை மட்டும் நிறைய பேர் பார்த்துட்டு போயிடுங்க. கண்டிப்பாக இந்த வேலை பண்ணாதீங்க, கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து பாருங்கள், இந்த பிளேஸை பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃபுல்லாக ராக்ஸ்லேயே கட்டப்பட்ட ஒரு தேர். ஸோ நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். இப்போ நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை, நான் ஓரளவுக்கு காட்டுறேன். காட்டிட்டு நம்ம டேரெக்டாக வந்து அடுத்து நம்ம போகிறது வந்து லைட் ஹவுஸ்க்கு. ஸோ இதை முடிச்சுட்டு போகலாம். ஸோ மேலே இருந்து நான் காட்டுறேன், இந்த ஆங்கிள் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரிங்களா, இது வந்து கீழே அந்த பஞ்ச ரத்தன்ஸ் கீழே இருக்குது. இது வந்து நம்ம மேலே ஏறி இருக்கோம். இது மாதிரி கார்டன் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஒரு நிறைய டீம்லாம் இருக்காங்க, டீம்லாம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ நமக்கு இப்போ டைம் கிடையாது, நான் ஜஸ்ட்டு காட்டுறேன். இப்போ நம்ம லைட் ஹவுஸ்க்கு கிளம்புவோம் இங்கேருந்து பார்த்துட்டு. ஜஸ்ட் நான் இங்கேருந்து காட்டுறேன், நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வந்து லைட் ஹவுஸ்க்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ நம்ம லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். லைட் ஹவுஸ் எல்லாம் ரொம்ப மேலே இருக்குது, இவ்வளோ தூரம் ஏறி போனோமா நினச்சாலே பதட்டமாக இருக்குது. பட் போய் தான் அவனும், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நடந்து மேலே போவோம். ஆல்ரெடி லைட் ஹவுஸ் அவ்வளோ மேலே இருக்கும். இதில் வேறு இவங்க ஸ்லோப்பாக வேறு ஹை ஸ்லோப் வேறு வச்சுருக்காங்க, மேலே ஏறி போகிற மாதிரி. ஃபாரினர்ஸ் வேறு போயிட்டுருக்காங்க, அவங்க ஸ்ட்ராங்குங்க நம்மளை கம்பேர் பண்ண சொன்னால். நமக்கு தண்ணி கிண்ணி இல்லாமல் மேலே ஏற முடியாது. இருந்தாலும் நான் பார்ப்போம், அவங்களாலேயே முடியல ஃபாரினர்ஸாலேயே. ஸோ மேலே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸோ மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய ராக் மாதிரி இருந்ததுங்க. இங்கே எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாமல் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு எட்ஜ் ஆஃப் த எட்ஜில் போய் நின்று காட்டுறேன். இதை பாருங்கள், என்னோட காலை பாருங்கள், அவ்வளோ எட்ஜில் நிற்கிறேன். கொஞ்சம் கூட சேஃப்டி இல்லை, எந்த செக்யூரிட்டி சிஸ்டமும் இங்கே கிடையாது. அதை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் சின்ன பசங்களாம் வர மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பேரண்ட்ஸ் கூட வர மாதிரி இருந்தால் ஓகே. கொஞ்சம் கூட சேஃப்டி இல்லை, பட் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ நடந்து போயிடலாம் சேஃப்டியாக. நம்ம டீம் வேறு ஃபாரினர்ஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன வேணும் என்ன பண்ணுறாங்க. ஓகே, நம்ம டீமில் இருக்கிற ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு நம்ம ஃபாரினர்ஸை. புளியங்காய் பறிக்கலான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொடையாலேயே அடித்து எல்லாம் புளியங்காய் எடுத்துருவாங்க போல், அந்த அளவுக்கு ஈகலாக இருக்காங்க. ரொம்ப நேரமாக நம்ம டீமும் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க ஹெல்ப் பண்ணுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோடு முடிச்சுப்போம், இதோடு நம்ம லைட் ஹவுஸ்க்கு போய் பார்ப்போம். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகுது, நம்ம டீம் என்ன சொல்லி பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த லைட் ஹவுஸ் போகிற வழி. அதுக்கு முன்னாடி நம்ம டீமில் ஒருத்தர் காட்டுறாரு, இது வந்து புலி குகைன்றாரு. இந்த ஒரு பிளேஸ் வந்து தசவாதாரன் மூவியில் வரும் அப்படின்றாரு. ஸோ இங்கே ஏதோ போட்டிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸாக போட்டிருக்காங்க. ஸோ விருப்பப்படுறவங்க வந்து படித்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே போய் இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த லைட் ஹவுஸ். மேலே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்க போது. நானும் ஈகராக இருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் ஈகராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ போகிறோம், தாக்குறோம், தூக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்து ராஜாக்கள்லாம் இதில் படுத்து தான் வந்து இந்த மசாஜஸ் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம டீமில் ஒருத்தர் வந்து இதில் படுத்து காட்டலான்னு சொல்லியிருக்காரு. அதை பாருங்கள், இப்படி படுத்துட்டு தான் அந்த மசாஜ்லாம் பண்ணுவாங்களாம். ஹாயாக படுத்துட்டு காற்று வாங்கிட்டு அப்படியே காற்று வீசிக்கிட்டு படுத்துட்டு இருப்பாங்களாம். அவர் ஏன் சார் ஒரு மாதிரியாக இருக்குது, எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை இருக்குது, சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வெயிலேருந்து வரவங்களுக்கு தண்ணி, ஸோ மாங்காய், தர்பூசணி எல்லாமே அந்த கப்பு கிளாஸில் போட்டு சேல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இவங்ககிட்ட நான் வாங்கி சாப்பிட முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் வெயிலில் உட்காந்துட்டுருக்காங்க. பட் இன்றைக்கி என்ன பொறுத்த வரைக்கும் கிளைமேட் ரொம்ப பெட்டருங்க. அது பாருங்க, இங்கே ஒரு ஸ்டால் இருக்குது, அங்கே ஒரு ஸ்டால், இங்கே ஒரு ஸ்டால் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேலே போய் பார்ப்போம், ரொம்ப ஈகராக இருக்கேன், செம்மையாக இருக்குது. இங்கேருந்து ஒரு படி, நாம் வந்ததே மேலே, இதில் இன்னொரு ஹை ஸ்லோப் வேறு கொடுத்துருக்காங்க மேலே ஏறி போகிற மாதிரி. ஸோ மேலே போய் பார்ப்போம், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மேபி கேமரா அலோடா இல்லையான்னு தெரியல. அங்கே பாருங்கள், நம்ம டீம் ரொம்ப குஷியாக இருக்காரு, மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதுக்கு மேலே போயிட்டு நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஃபைனலி உள்ளே வந்தாச்சு. கீழேருந்து மேலே பார்க்க சொல்லி அப்பா என் தலை சுற்றுது. நம்ம பசங்க ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கீழே டிக்கெட் கவுண்டர் கேமரா அலோடு இல்லவே இல்லைன்ட்டாங்க. அப்படி அலோடுனா ஃபைன் கட்டணுமா இல்லை சப்போஸ் தெரியாமல் எடுத்துகிட்டு போனால் ஃபைன், அங்கே பாருங்கள் நடக்க முடியாமல் உக்காஞ்சிட்ருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த படியில் நடந்துட்டு மேலே போகிறதுக்கு. ஸோ தான் ஃபைன் நம்ம தெரியாமல் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிட்டு கீழே வந்தால் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து 20 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு கேமராவை அலோடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ மேலே ஏறிட்டு தான் இருக்கேன், இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு மேலே போகுதுன்னு தெரியல, எனக்கு இப்போயே தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கேருந்து கீழே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் அப்பா எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் மகாபலிபுரத்துக்கு வந்தீங்கன்னா இதுவும் மிஸ் பண்ணாதீங்க. நான் நினைக்கிறேன் மேலே வந்து ஓகே ஒரு நிமிஷம் அவங்க போயிட்டாங்க பாருங்கள். இவரால் போக முடியல மேலே, நம்ம டீம் தான் அவர். நம்ம டீமில் இன்னொருத்தர் இருக்கார். இப்போ இதுக்கு மேலே ஒரு படி ஏறுது, இதை பாருங்கள். இங்கேருந்து ஒரு ஆங்கிள் காட்டுறேன், இந்த சீனரி செம்மையாக இருக்குது. இப்போ இன்னும் ஹைட்டாக வேறு நம்ம போக போகிறோம். இந்த படி மேலே ஏற முடியுமா இல்லையான்னு தெரியல, ரொம்ப சின்னதாக இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து வயசானவங்க மேலே ஏற வயசானவங்களால் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னால் ஏறவே முடியல. இப்போ ட்ரை பண்ணுறாங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அவர் வர ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் மேலே ஏறிட்டோம். ஸோ இதுதான் அந்த லைட்டு, அவர் டீமில் சொல்கிறாங்க இதுதான் லைட்டு, அந்த சுற்றி சுற்றி அடிக்கும் இல்லையா லைட் ஹவுஸ் லைட்டு, இதுதான் அதோட மெக்கானிசம். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அதில் கொடுத்துருக்கு. இது பாருங்கள் சம் ஸ்க்ரீன் டைப்பில் கொடுத்துருக்கு, வெளியே ஃபுல்லாக ஸ்க்ரீனு, உள்ளே வந்து கிளாஸ் ரொம்ப, அதாவது நம்ம செந்தில் கவுண்டர் மணி ஜோக் மாதிரி இருக்குது. இது தொட்டால் எப்படி லைட் எரியணும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது. ரொம்ப சின்ன வழி, நடந்தே போக முடியாத அளவுக்கு ஒரே இடுக்கமாக இருக்குது. நான் காட்டுறேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பட் ஸ்டில் காட்டுறேன். பாருங்கள் சீனரி செம்மையாக இருக்குது, இவ்வளோ சூப்பராக இருக்குது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே என்னமோ இருக்குது, நம்ம வந்தோம் இல்லையா மேலே ஏறி, பட் நம்ம அந்த இடத்துக்கு போகல, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம். இங்கே வந்து பாருங்கள் இந்த வியூ, இந்த ஆங்கிள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஃபுல்லாக கடல், அது சி வியூ, அது மேலேருந்து பார்க்க கண்டிப்பாங்க எல்லாமே தெரியுது. அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அவ்வளோ கிளியராக இருக்குது வியூ ஆங்கிள். கண்டிப்பாக நீங்கள் மகாபலிபுரம் வந்தீங்கன்னா லைட் ஹவுஸும் விசிட் பண்ணாமல் போகாதீங்க. இங்கே நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் வந்து பாருங்கள், லேடிஸ்லாம் நிற்கிறாங்க, நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அந்த காற்று வேறு ஹெவியாக அடிக்குது. ஸோ எனியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை முடிச்சுக்கிறோம், பார்ட் 3 சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க.